இந்த கேஸ பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்படி சிலாக்கிட்டு போறேன்னு சொன்னா? யூனிஃபார்ம் போட்டு எங்களுக்கு எல்லாம் தக்கற உங்களுக்கு எதுனா புது வருது? உதய நிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டுல எந்த அரசியல்வாதியாவது சொன்னாரா? யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல கூடாது. அதிமுக சொன்னாங்களா உதயநிதி மந்திரியா கூடாதுன்னு? ஆக்கணும்னா ஆக்கிடுங்கட. என்னத்துக்கு இது வரும்னா என்னன்னா, நீங்க சொல்லுவாங்களா ஆக்கணும்னு, அவர் உடனே சொல்லுவாரா எனக்கு ஆசை இல்லைன்னு, என்ன ஏமாத்து வேலைங்கிறேனா? கூட்டம் போட்டு சீமான் என்ன கேட்டிருக்காரு, 20 ஆண்டுகளுக்கு மேல ஜெயில இருக்கிற முஸ்லிம்களை விடுதலை பண்ணு, ஜெயில இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுன்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளவு பெரிய ஹிந்து விரோதி இந்த சீமான்! இந்த நெல்லை கண்ணனா, நெல்லை கண்ணன் திருமாவளவு ஒன்றும் ஜாதிய பதிவுகள் பண்ணலாமா, ஜாதியை பத்தி பேசலாமா? அப்ப எல்லாரும் பேசினா என்ன ஆகும்? அவன் இவன் பூரா தீய சக்தி. நான் சொல்றது கேள்வி, நான் ஏற்கனவே இது பற்றி தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு பொலிட்டிக்கல் கேம். இங்க இருக்கிற திமுக என்ன கேக்குது? நீங்க விடுதலை பண்ணணும்னு கேக்குது. ஆனா இங்க அழகிரி ஒத்துக்கிறார, காங்கிரஸ் ஒத்துக்கிறார, ஒத்துக்கல. இப்போ இவங்களை விடுதலை பண்ணினா காங்கிரஸ் என்ன செய்யும் தெரியுமா? இது எல்லா மாநிலங்களையும் போய் பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாதத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்து இருக்கிறார்கள். அதனால இவர்களை சிறையில் போட்டது யார்? நீதிமன்றம். எதா இருந்தாலும் நீதிமன்றம் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. நான் சொல்றது எதாவது ஆளுநர் கூட இல்லை, இதில் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம். நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா ஏற்கனவே சீமான் வந்து ஒரு புத்தகம் நடத்தி போட்டிருக்க ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல. அதுவே பாருங்க, இவங்க யாருக்குமே தர்ம நியாயத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. கூட்டம் போட்டு சீமான் என்ன கேட்டிருக்காரு, 20 ஆண்டுகளுக்கு மேல ஜெயில இருக்கிற முஸ்லிம்களை விடுதலை பண்ணு, ஜெயில இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணு ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளவு பெரிய ஹிந்து விரோதி இந்த சீமான்! நான் சொல்லுவேன்ல, அவர் உடனே ராஜா என்ன வேணா சொல்லட்டும், யோசிச்சு பார்க்கணும். இந்த அரசியல் அதோடு மட்டும் இல்லை, இந்த நெல்லை கண்ணனா, நெல்லை கண்ணன் திருமாவளவனும் ஜாதிய பதிவுகள் பண்ணலாமா, ஜாதியை பற்றி பேசலாமா? அப்ப எல்லாரும் பேசினா என்ன ஆகும்? அவன் இவன் பூரா தீய சக்தி. ஒருத்தராவது நேர்மையான நல்ல அரசியல்வாதியா இருக்காங்களா? 20 ஆண்டுக்கு மேலே ஜெயில் சிறையில் இருப்பவர்கள், அதாவது அதுவே வந்து நான் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணதுன்னு என் கருத்து. ஆனால் ஒரு கட்சி கோரிக்கை வைக்குது, வச்சா என்ன மாதிரி வைக்கணும், 20 ஆண்டுக்கு மேல இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு நியாயம். 20 ஆண்டுக்கு மேல இருக்கிற முஸ்லிமை மட்டும் விடுதலை பண்ணா? பட் இட் இஸ் நாஸ்டி பாலிடிக்ஸ். இதுதான் மதவெறி அரசியல். பிஜேபி மட்டும்தான் தி ஒன்லி செகுலர் பார்ட்டி இந்தியா, வேற எந்த கட்சியும் செகுலர் பார்ட்டி கிடையாது. அதனால ஐ டிஸ்அப்ரூவ். லெட் போட் டிசை சார் புதுச்சேரி வேண்டும் என்று பாண்டிச்சேரி பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணியில் இருக்காது இந்த சமயத்தில். அவருடைய கருத்து மதிப்புக்குரிய கருத்து. இது பற்றி மத்திய அரசாங்கத்தில் யாருக்கிட்ட பேசணும் அவர்களிடம் பேசணும். ஒமைக்ரான் கட்டுப்பாடு வந்து திமுகக்கு மட்டும் கிடையாது, கோவையில் நடந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு மற்ற கட்சிகளாக அமைதிகளுக்கு பார்க்காங்க. நீங்க உதயநிதி தலைமையில் கோவையில் பிரம்மாண்டம் ஒமைக்ரான் அது மாத்திரம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா சேலத்தில் முதலமைச்சரோட மீட்டிங் நடக்குது, அதுக்கு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் இதை சொல்லி சிதம்பரத்தில் தேரோட வர மாட்டேன்னா அப்புறம் நான் முத நாளே போய் அங்கிருந்து காலையில் சிப்ஸை பேசி தரிசனம் பண்ணிட்டு அறிவிச்சிருந்தேன், பிஜேபி ஹிந்து முஸ்லீம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு. போராட்டம் நடத்தினாங்க, அதுக்கு பிறகு மாலையில் 7 மணிக்குதில் அங்கே நடத்தணும். இந்த அரசாங்கம் அப்படி தான் நடந்துட்டு, நோ சென்ஸ் லெஃப்ட் தான். என்ன பண்ண, ஒரு சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங். உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியாவது சொன்னாரா? சிதம்பரத்திலே கேட்டாங்க, இது பத்தி உங்களோட கருத்து என்ன? இட் இஸ் ப்ரீரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்.
யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது. அது முதல்வரோட முன் உரிமை. பிரிகிராகிட்டி ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா கொடுக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணும் இல்லை. அல்லது வேறு எந்த கட்சியாவது அதிமுகவில் சொன்னாங்களா உதயநிதி மந்திரியாக கூடாதுன்னு ஆக்கணும்னா ஆக்கிடுங்களேன். என்னத்துக்கு இது வரும்னா என்னன்னா நீங்கள் சொல்லுவாங்களா ஆக்கணும்னு, அவர் உடனே சொல்லுவாரா எனக்கு ஆசை இல்லைன்னு என்ன ஏமாத்து வேலைங்கிறேனா. இதை இதை கரெக்டாக சொல்லணும்னா தஞ்சாவூர்கார் மாதிரி போக்கடா வேலை. இது எதுக்கு யாருமே மறுக்கலையே, யாருமே கூடாதுன்னு சொல்லலையே என்ன. அதனால இன்னைக்கு அமைச்சிருப்புகளை கூடாதுன்னு எந்த அரசியல்வாதியாவும் சொன்னாரு. நீ யாருக்கு அமைச்சர் ஓம் யாருக்கு சொல்லக்கூடாது ஜாதிய பதிவுகள் பண்ணலாமா, ஜாதிய பத்தி பேசலாமா? அப்ப எல்லாரும் பேசினா என்ன ஆகும்? அவன் இவன் பூரா தீய சக்தி.